தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய ஆளுநர் மாளிகை செலவு கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தரப்பில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டமன்ற பேரவையிலேயே கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இப்போது ஆளுநர் தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக தனிப்பட்ட செலவுகளை எல்லாம் ஆளுநர் மாளிகை கணக்கிலிருந்து மேற்கொண்டிருக்கிறார் என்று தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் மாளிகையும் பதிலளித்திருக்கிறது. உண்மையில் இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய தனிப்பட்ட செலவுகளை தமிழ்நாடு அரசு கணக்கில் எழுதியிருக்கிறாரா? அப்படி எழுதியது தொடர்பாக தமிழ்நாடு அரசு என்ன ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் செலவுகள் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு டீ பார்ட்டிக்கும் கூட பல லட்சங்களில் செலவுகள் செய்யப்படுகின்றன. இந்த செலவுகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணம் தான் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கொடுக்கப்பட்ட பணத்தில் தான் அவரும் செலவுகளை மேற்கொள்கிறார். இதற்கு முன்பு இருந்த ஆளுநர்கள் நடத்தியதை விட இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் நடத்தக்கூடிய விழாக்கள் செலவு மிகுந்ததாகவும் விழாக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இது குறித்து ஒப்பீனியன் தமிழ் ஊடகத்தில் ஊடகவியலாளர் யாசிர் பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு முன்பு 40 ஆளுநர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். இந்த 40 ஆளுநர்களும் தனிப்பட்ட விழாக்களை நடத்தியது கிடையாது. ஆனால் ஆர் என் ரவி தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக ஊட்டி ஆளுநர் மாளிகையை கல்யாண மண்டபமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். பொதுவாக ஒரு அலுவலகத்தில் ஒருவர் பணியாற்றுகிறார், அவர்தான் அந்த அலுவலகத்திலேயே மிகவும் உயரிய அதிகாரியாகவும் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு அலுவலகத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் தான் அதிகப்படியான அதிகாரம் கொண்டவர் என்று எடுத்துக்கொண்டால் அவர் தன்னுடைய மகளின் திருமணத்தை தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து நடத்தி கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அந்த அரங்குகள் அலுவல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்படித்தான் இந்தியா முழுவதும் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆளுநர் தன்னுடைய மகளின் திருமணத்தை தன்னுடைய வீட்டை போல ஆளுநர் மாளிகையில் வைத்து நடத்தி இருப்பதுதான் கேள்வியை எழுப்பி இருக்கிறது. உதாரணத்திற்கு நாளைக்கு ஒரு ஆளுநர் வருகிறார், அந்த ஆளுநர் தன்னுடைய மாளிகையிலேயே கிடாய் வெட்டுவது, மொட்டையடிப்பது, காது குத்துவது உள்ளிட்ட நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிறார் என்றால் அதனை இந்த ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆளுநர் தயாநிதி மாறன் வைத்த குற்றச்சாட்டுக்கு அளித்த பதில், தயாநிதி மாறன் 24 ஆகஸ்ட் மாதத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆளுநர் தன்னுடைய தனிப்பட்ட கல்யாண செலவுகளை எல்லாம் இந்த ஆளுநர் மாளிகை கணக்கிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார், அரசு பணத்தில் செய்து கொண்டிருக்கிறார், மக்கள் வரி பணத்தில் செய்து கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை பொத்தாம்பொதுவாக முன்வைத்திருந்தார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய ஆளுநர் பல்வேறு புள்ளிகளை இணைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பிப்ரவரி 21 முதல் 23 வரை ஊட்டியில் குடும்ப நிகழ்ச்சியை நடத்தினார். அனைவரும் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டார்கள். ராஜ்பவனில் யாரும் தங்கவில்லை. விருந்தினர்கள் மட்டுமின்றி மாண்புமிகு ஆளுநரின் குடும்ப உறுப்பினர்கள் பயன்பாட்டுக்கு கூட தனியார் வாகனங்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டன. அரசு வாகனம் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. தனியார் மூலம் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. முழு நிகழ்வுக்கான விளக்கொலி வசதிகள் ராஜ்பவனில் இல்லாமல் தனியார் மூலம் செய்யப்பட்டது. மலர் அலங்காரத்துக்கான பூக்கள் கூட சந்தையில் இருந்து தனிப்பட்ட முறையில் வாங்கப்பட்டன. முழு நிகழ்வுக்கான பணியாளர்கள் தனிப்பட்ட முறையில் பெறப்பட்டனர். ராஜ்பவன் ஊழியர்கள் எவரும் பயன்படுத்தப்படவில்லை என்று பல்வேறு புள்ளிகளை அடுக்கடுக்காக ஆளுநர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதில் எந்த இடத்திலுமே இது எல்லாம் இவ்வளவு செலவுகள் ஆனது, இந்த செலவுகளை நான் மீண்டும் அரசு கணக்கிற்கு செலுத்தி விட்டேன், அல்லது அரசு கணக்கிலிருந்து இவ்வளவு பணம் எனக்கு வந்திருக்கிறது, இந்த பணத்திலிருந்து நான் எந்த செலவையும் மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறாரா என்றால் அது குறித்தான எந்த புள்ளி விவரமும் ஆளுநருடைய அறிக்கையில் இல்லை. ஆளுநருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய எண்கள் என்னவென்றால் தேதிகள் மட்டும்தான் இருக்கின்றனவே தவிர எவ்வளவு செலவு, என்ன செலவு என்பது பற்றி எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. தயாநிதி மாறன் வைத்த குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் அளித்த பதில் இதுவென்றால் இந்த பதிலுக்கு பிறகு அரசு தரப்பு முழுக்க மௌனித்திருப்பதுதான் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு நிகழ்வின் பொழுதும் திமுக வெளியிடக்கூடிய அறிக்கை தேசிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்கின்றன. உதாரணத்திற்கு ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கை எடுத்துக்கொண்டால் அந்த வழக்கில் ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன வகையில் எப்படி எப்படி எல்லாம் சொத்து குவிப்பு செய்தார், அது எப்படி மக்கள் பணத்தை முறையற்ற வகையில் செலவிட வழிவகுத்தது என்றெல்லாம் புள்ளி விவரங்களோடு வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை வரைக்கும்
அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கை அவ்வளவு புள்ளிவிவரங்களோடு இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்வதானால், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் திமுகவினுடைய நிதியமைச்சராக அப்போது செயல்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆளுநர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆளுநருக்கு இவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது, இந்த பணத்திலிருந்து இவ்வளவு செலவுகள் செய்திருக்கலாம், இவ்வளவு செய்வதற்கு அவருக்கு வழி இருக்கிறது, ஆனால் அவருடைய தனிப்பட்ட கணக்கிற்கு பணம் மாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதற்கு ஆளுநர் மாளிகை இப்போது வரைக்கும் தன்னுடைய செலவு கணக்குகளை பொதுவெளியில் வைத்தார்களா என்றால் இல்லை. சட்டமன்றத்தில் வெட்ட வெளிச்சத்தில் மக்கள் மத்தியில் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே மக்கள் மத்தியில் ஆளுநர் தன்னுடைய பதிலை பதிவு செய்தாரா என்றால் புள்ளி விவரங்கள் எதையும் ஆளுநர் வெளியிடவில்லை. அதே போல இப்போதும் திமுக தரப்பு ஆதாரப்பூர்வமான தன்னுடைய புள்ளி விவரங்களை வெளியிட்டால் மட்டும்தான் ஆளுநர் தரப்பிற்கு அது உள்ளபடியே நெருக்கடியாக மாறும். இல்லாவிட்டால் தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்வி நியாயமானதுதானா என்று தயாநிதி மாறனுக்கே அது சேம் சைடு கோல் அடித்ததாக மாறப்போகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆளுநர் தன்னுடைய தனிப்பட்ட கணக்கிலிருந்து செலவு செய்தார் என்பது இப்போது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கு முன்பு வந்த குற்றச்சாட்டு ஆளுநர் தன்னுடைய ஆளுநர் மாளிகை பணத்தை தனிப்பட்ட கணக்கிற்கு மாற்றி கொண்டிருக்கிறார் என்பது. இந்த இரண்டையும் இணைத்து பார்த்தால் வெவ்வேறு பொருள்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆளுநர் தன்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு ஆளுநர் மாளிகையை பயன்படுத்தியதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் அங்கிருந்த பல்வேறு செலவுகளுக்கு தன்னுடைய தனிப்பட்ட தொகையை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆளுநர் மாளிகை என்பது ஆளுநரின் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக மட்டுமே தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் இப்போது எழக்கூடிய இன்னொரு கேள்வியாக மாறி இருக்கிறது. தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவது என்றாலும் இதே போல காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு ஆளுநர் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை, உதாரணத்திற்கு மொட்டையடித்தல், காது குத்தல், கிடாய் வெட்டுதல் போன்றவற்றை எல்லாம் ஆளுநர் மாளிகைக்கு உள்ளேயே அவர் நடத்தி கொண்டால் அதனை ஒன்றிய அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? இதற்கு ஆளுநர் என்ன பதில் சொல்கிறார்? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான முதல் பேட்சை தொடர்ந்து செய்திகள், பேட்டிகள், கேள்விகள் என்று நீங்கள் பார்த்து வியந்த தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்களுக்காக அக்டோபர் முதல் இரண்டாவது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது.